குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் என்னோடு டொரண்டோவிலே வீடு விற்பனை துறையில் முகவராக இருக்கின்ற ஆனந்த் தர்மலிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஆனந்த். வணக்கம். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இந்த விமான பயணம் என்பது மிகுந்த கட்டுப்பாடுகள் நிறைந்ததாக அண்மை காலமாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த இரண்டாவது கோவிட் அலையின் பின்னராக பல கட்டுப்பாடுகள் விமான பயணத்தின் போது பல விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே தற்பொழுது ஆனந்த் அவர்கள் ஒரு விமான பயணத்தை மேற்கொண்டு டொரண்டோ திரும்பி இருக்கின்றார். ஆகவே அவர் மூலமாக மேலதிக தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறோம். அந்த வகையில் ஆனந்த், நீங்கள் அண்மையில் தான் இந்தியாவுக்கு சென்று திரும்பி இருந்ததாக அறிந்தோம். அந்த வகையில் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? இந்த பயணத்தின் நோக்கம் என்று என்னன்னு சொல்லிச்சுனால், நான் ஒவ்வொரு வருஷமா ஒரு வருடமும் நான் சபரிமலைக்கு போறது வழமை. இது என்னுடைய 25வது வருடம். அது மிக முக்கியமாக ஒரு வருடம் என்றதால், அதனால் நிச்சயமாக இந்த வருடம் நான் நிச்சயமாக போக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்து, ஐயன் அருளாலே அவன்தால் வணங்கி அவன் அருளாலே ஐயன் அருள் ஒன்று என்றும் பயமில்லை என்று சொல்வது போல் போவோம் சபரிமலை என்று போய் சேர்ந்து ஐயன் அருளாலே போய் சென்று வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த நேரத்தில் எங்களுடைய குருசுவாமியாகிய நான் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கடனாக இருக்கின்றேன். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நிச்சயமாக இது நடந்திருக்கின்றார். நன்றி, நன்றி. ஆனந்த், நீங்கள் இரண்டு விடயங்கள் உங்களிடம் கேட்க ஆசையாக இருக்கிறோம், ஆவலாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த விமான பயணம் என்பது பலரும் அறிந்து கொள்ள வேண்டும், என்ன நடைபெறுகிறது, நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று பலரும் குழம்பி போயிருப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் போகும்போது என்னென்ன நடவடிக்கைகள், சாதாரணமாக நீங்கள் விமான பயணம் செய்வதற்கும் இந்த கோவிட் காலத்தில் பிரயாணம் மேற்கொண்ட பொழுது என்னென்ன நடவடிக்கைகள் அங்கே உங்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தன அல்லது என்னென்ன கேட்டார்கள்? நிச்சயமா இது வந்து பலமை போல நாங்கள் பயணிக்கிறது மாதிரி பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் இருந்தால் போய்விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் யாருமே டிராவல் பண்ண முடியாது. இந்த கோவிட் சிச்சுவேஷன் என்பது எல்லோருக்கும் இது ஒரு புதிய விஷயமா இருக்குது. இது நியூ நார்மல் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்துல பயணிக்கிற அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற நேரத்தில் பயணித்து தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எங்களுக்கு விசா எடுக்கணும். விசா எடுக்கும் போதே அவர்கள் கேட்கிறார்கள், இந்தியாவும் சரி என்னத்துக்கு டிராவல் பண்றீங்க, இது நிச்சயமா இது போய்த்தான் ஆகணுமா, அப்படியான ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு குவஸ்டினரி ஒன்று இருக்கிறது. அது பிசினஸ் விசா, மெடிக்கல் விசா, அந்த மாதிரியான விசாக்கள்ல நீங்க போய் டிராவல் பண்ணலாம். எனக்கு பிசினஸ் விசா இருந்ததால நான் என்னால போகக்கூடியதா இருந்தது. மற்றபடி இந்த இங்கிருந்து போறதுக்கு முன்னால 72 hours முதல் உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் இருக்கும். 72 hours, அதாவது எப்படின்னு சொல்லிச்சுனா, இங்க நீங்க டிபார்ச்சர் பண்ற டைம்ல இருந்து நீங்க அரைவ் பண்ற டைம் வந்து 72 hours நீங்க அரைவ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால், நான் கேட்கும்போது அவர் சொன்னார்கள், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃப்ளைட் ஏதாவது டிலே பண்ணுமென்னு சொல்லி சொன்னால், ஏதாவது டிரான்சிட்ல உங்களை டிலே பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த டிரான்சிட்ல நீங்க கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். அது நெகட்டிவ்னு வந்தா தான் நீங்க அடுத்த டெஸ்டினேஷன் உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடியதா இருக்கும் சொல்லி. ஆகவே இங்க இருந்து நீங்க வழிக்கிடைக்க வந்து உங்களுக்கு இங்க கேட்ட ஆரம்பத்திலேயே கேட்டார்களா 72 மணி நேரத்துக்கு முதல் டெஸ்ட் இருக்கணும்னு அந்த இது கேட்டார்களா? நிச்சயமாக. இப்ப உங்களுக்கு செக் இன் பண்ணும் பொழுது உங்களுக்கு முதலாவது கேட்கறது வந்து கோவிட் டெஸ்ட் நெகட்டிவ் சர்டிபிகேஷன். அந்த சர்டிபிகேஷன் இருந்தா தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டையும் சப்மிட் பண்ணலாம், செக் இன்னும் பண்ணலாம். வெளியில செய்தீங்களா அல்லது போகும்போது இல்லண்டா, அது எப்படி அந்த நேரம் உங்களுக்கு சரியா இருந்தது? விசாவும் டிக்கெட் புக்கிங்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, ஷோப்பர்ஸ் டிராக் மார்ட்டுக்கு தான் நான் போனேன். வித்தின் 18 hours உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்த உடனே நீங்கள் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களுக்கு நெகட்டிவ் என்று வந்தால் உங்களுக்கு அந்த ஃபுல்லி ரிஃபண்ட் தர்ற மாதிரி தான் இப்போ ஏர்லைன்ஸஸ்க்கு, ஏன்னா ஏர்லைன்ஸஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால தச்சமே ஒரு 14 days தள்ளி உங்களுக்கு பயணிக்கணும்னு சொல்லிச்சுனால் அந்த ஏர்லைன்ஸ் கூட அவங்களே டாலரேட் பண்ணுறாங்க அந்த காஸ்ட் எல்லாத்தையும். ஸோ அந்த ஒரு வசதி ஏர்லைன்ஸ், எல்லா ஏர்லைன்ஸுமே அது வசதியை கொடுக்குறாங்க. நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களுக்கு பயணிக்கிறதுக்கு முதலே உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் இருக்கணும். நீங்க உள்ள போன பின்பு வளமையான பிரயாணமாக இருந்ததா? கட்டாயமாக எல்லாருமே மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். எங்க உங்களுக்கு டிரான்சிட் இருந்தது? இதை தவிர வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது உங்களுக்கு வழங்கினார்களா பயணம் மேற்கொள்கின்ற பொழுது?
நிச்சயமா நீங்கள் கோவிட் ப்ரோட்டோகால் பேசிக் அந்த மாஸ்க் இருக்கணும், கிளவுஸ் இருக்கணும், சானிடைசர்ஸ் வந்து கையில் வச்சிருக்கணும். அது வந்து நீங்க போர்ட் பண்ணும் வரைக்கும், போர்ட் பண்ண பிறகு யூ ஆர் அண்டர் தியர் கண்ட்ரோல். ஸோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண ஏர்லைன்ஸ் எல்லாம் செக் இன் பண்ணி உங்களுக்கு போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் வந்து தர்றாங்களோ, அந்த பேக்கேஜ்ல வந்து சானிடைசிங் லிக்விட் இருக்கும், பிளஸ் உங்களுக்கு கிளவுஸ் வந்து தருவினம், ஷீல்டு ஒன்று தருவினம் போடுறதுக்கு, மாஸ்க், ஷீல்ட். Time to time, they want you to wash your hands, wipe your hands, swipers, cloth tharvinam. So adellam neenga use pannanum. Oru vela neenga check in panna piragu neenga saapittu mudinja odana they will let you know, okay, or 10 more minutes, all the foods are done. So neenga vandu food saapradhukku nerathukku mattum dhaan neenga mask kalattuvinga. அது மட்டும் வரை நீங்க இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் போகும் வரைக்கும் நீங்க மாஸ்க் போட்டு தான் இருக்கணும் ஃப்ளைட் த்ரூ த ஃப்ளைட். அது வெரி ஹார்ட், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஈசப்பாடு அடைஞ்சு பழகிறோம், ஆனா உண்மையிலே அது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால சில பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிராக் பண்ணிவிடும் தாங்க சாப்பிட்றது, விச் இஸ் நாட் குட் ஃபார் யூ, லைக் அவங்களோட சேஃப்டி இதுக்காண்டி தான் செய்யறாங்க. நீங்கள் கட்டாயம் போட்டிருக்கணும். அது நீங்க இல்லை நான் ரிஃப்யூஸ் பண்ணி எனக்கு போட இல்லாத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸா கொண்டு வர்றாங்க, you will be get charged. நீங்க இந்தியால போய் சேர்ந்தீங்க, எங்க சென்னை போனீங்களா டெல்லியா எங்க போனீங்க? நேரா இங்க இருந்து டொரண்டோல இருந்து டெல்லி, டெல்லியில இருந்து நான் கேரளா போனேன். கேரளா போனீங்க. அப்ப டெல்லியில இறங்கும் போது என்ன உங்களுடைய கேட்கப்பட்டது, இல்ல அங்க ஏதாவது டெஸ்ட் ஏதாவது செய்து வச்சீங்களா? டெஸ்ட் அங்க ஒன்றும் செய்யல, ஆனா அந்த சர்டிபிகேஷன்ஸ் இங்க இருந்து நெகட்டிவ் சர்டிபிகேஷன்ஸ் கப்பினம். ஸோ ஐ வில் டெல் யூ, இல்லை யாருக்கும் அந்த ப்ரிப்ரேஷனை வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால் தர்ற இந்த சர்டிபிகேஷன் உங்கள்ட்ட கோவிட் டெஸ்ட் சர்டிபிகேஷனை வந்து ஒரு ரெண்டு மூன்று காப்பி மேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா தே ஆர் ஆஸ்கிங், எனக்கு உண்மையாக கேட்கும் போது எனக்கு எங்களோட விஎம்எஸ் ட்ராவல்ஸ் அட்வைஸ் பண்ணி அனுப்பினதால நான் கொஞ்சம் ரியலி ப்ரிப்பேர்ட். ஆனால் வேற அதர் பேசஞ்சர்ஸை நான் பார்த்தேன்னா நான் வெயில் பார்க்க சொல்லினோம் ஒயின்ட் ஒரு காப்பி தான் இருக்குது, ஐ நீட் இட். ஸோ அவங்க அந்த நேரத்தில் இடையூறான் அவங்க மேக் பண்ணணும், காப்பி மேக் பண்ணணும். ஸோ இட் டேக்ஸ் டைம். அந்த வசதிகள் எல்லாம் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கல. பட் நீ டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோவிட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கினோம், ஆனால் அந்த சமூக இடைவெளிகள் எல்லாம் வந்து டொரண்டோ பிடிக்கல வந்து இல்லை. ஸோ ரியலி ஹாவ் டு பி கேர்ஃபுல். சர்டிபிகேஷன் கேட்குறாங்க, கேட்டு உடனே அது நெகட்டிவ்னு சொல்லி சொன்னோடனே ஓகேன்றாங்க. இப்போ இன்னொரு பேசஞ்சர் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து கொஞ்சம் ஆஃபனாக காஃப் பண்ணி கொண்டு இருந்தவங்க, ஆனால் இது வந்து கேஷுவல் நார்மல் காஃப் தான், இஸ் நத்திங் டு டூ வித் கோவிட். பட் அவங்கள கொண்டு போய் டெஸ்ட் பண்ணவங்களோட ரைடவே. நீங்க அங்க போன பின்பு சுவாமி தரிசனம் எல்லாம் முடிந்து பின்னர் திரும்பும்போது மீண்டும் கனடாவுக்கு வருகின்ற பொழுது அங்கே அந்த செயல்பாடுகள் அங்கே விமான பயணத்துக்கு முன்பு என்ன மாதிரி இருந்தது? போகும் பொழுது இருந்த இதை விட கொஞ்சம் மாற்றம் இருந்தது. என்னென்னு சொல்லிச்சுனால் அங்கேருந்து திருப்பி கனடாக்கு வரைக்குள்ள இந்த அரைவ் கேன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு சர்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பர் மேபி நான் ஓரளவுக்கு இது காட்டக்கூடியதாக இருக்கும், அதாவது இப்போ ஓரளவுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இந்த நம்பர் இருக்கணும், இந்த இந்த கோட் நம்பர் இருந்தால் தான் தே வில் லெட் யூ போர்ட். ஆக்சுவலி நீ இமிகிரேஷனுக்கு போறதுக்கு முதல்ல இதை நீங்க காட்டணும், அதுக்கு பிறகுதான் பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாத்தையும் காட்டும். ஆனா அங்க வந்து நீங்க வெளிக்கிட்டதுக்கு முதல் அங்கேயும் 72 மணி நேரத்துக்கு முதல் டெஸ்ட் செய்திருக்கணும், அந்த ஒண்ணும் இல்ல, கட்டாயம் செய்திருக்கணும். அது நியூ நார்மல். அதாவது பாஸ்போர்ட் டிக்கெட் மாதிரி நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட் சர்டிபிகேஷன். அப்ப நீங்க அங்க புறப்படுறதுக்கு முதலும் நீங்க அங்க சென்னையிலயோ நீங்க புறப்பட்ட விமான நிலையத்திலயோ அதுக்கு அங்க நீங்க நின்ற இடத்துல 72 மணி நேரத்துக்கு முதல் போய் நீங்க செய்து அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அங்க இருக்கிற லோக்கல் லேப்ல போய் நீங்க டெஸ்ட் எடுத்து அந்த சர்டிபிகேஷன், அங்கேயும் சில எல்லா லேப்லயும் இருக்கு, எல்லாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க லோக்கல்ல இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், இன்ஃபோ இந்தியால போனீங்கன்னா கேட்கலாம். அங்க எப்படி அதுக்கு வந்து கட்டணம் ஃபீ ஏதாவது கொடுக்கணுமா அல்லது இலவசமா செய்யணுமா? இல்ல அங்க வந்து $1,680 சாரி ருபீஸ் இந்தியன் ருபீஸ் 24 hours வருது. அந்த சர்டிபிகேஷனை நீங்க வந்து கொண்டே காட்டி பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் அந்த சர்டிபிகேஷன் பிளஸ் திஸ் இந்த ஆப் அரைவ் கேன் ஒரு ஆப் வந்து கனடாக்குள்ள வர்றாக்கள் நிச்சயமாக இந்த ஆப் இல்லாமல் விட மாட்டாங்க. பிறகு அங்கிருந்து நான் இங்க வந்த அப்புறம் புது விஷயம் டக்கண்டு ஒரு வித்தின் 24 hours இன்னொரு லோன் கொண்டு வந்தாங்க, இட்ஸ் கால் ஸ்விட்ச் ஹெல்த் சொல்லி, அந்த ஒரு ஆப்பும் நீங்க டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் தான் உங்களை மானிட்டர் பண்ணுது, நீங்க எங்க நிக்கிறீங்க, உங்களை ட்ராக் பண்ணும் அந்த ஆப் உங்களுக்கு. முக்கியமா நான் கேட்க இருப்பது நீங்க அங்கிருந்து வந்து இங்க கனடா டொரண்டோ ஏர்போர்ட் வந்த பின்பு
என்ன மாதிரி இருந்தது ப்ரொசீஜர், என்னெல்லாம் சொல்லிச்சினோம், ஏன் நான் கேட்கிறேன்னா அதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. கடந்த திங்கட்கிழமை அறிவித்ததின் படி பார்த்தோமாக இருந்தால், யாராவது நீங்கள் கனடாவுக்கு திரும்புகின்ற பொழுது விமான நிலையத்தில் உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் செய்யப்படும். அதன் பின்பு அங்கு உள்ள ஏதாவது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ் பண்ணப்பட்ட ஹோட்டலில் நீங்கள் நிற்கணும் அந்த ரிசல்ட் வரும் வரைக்கும். அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்தால் நீங்கள் வீட்டை போய் 14 நாள் தனிமையில் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இப்ப நாங்க கேள்விப்படுற உங்கள் மூலம் அறிஞ்சது வேறமா இருக்கு, அதை விருப்பமா சொல்லுவீங்களா என்ன மாதிரி? அரைவ் கனடா என்ற ஒரு ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ணுறோம். நாங்கள் அந்த சீரியல் நம்பர் இறங்கின உடனே வந்து த ஃபர்ஸ்ட் குவஸ்டன்ஸ் அரைவ் கனடா சீரியல் நம்பர். பிறகு நாங்கள் இங்காலெல்லாம் செக்இன் பண்ணி, சாரி, இமிக்ரேஷன் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வெளியில் வந்தோடனே ஸ்விட்ச் கனடான்னு சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோடனே அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு இப்படி ஒரு ஷீட் வந்து தந்தாங்க. அந்த ஷீட் வந்து சொல்றது எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஜஸ்ட் அரைவ் டு கனடா. அதுல எனக்கு சொல்றது வந்து, யூ மஸ்ட் ரிமைன் இன் யுவர் பிளேஸ் குவாரண்டைன், உங்களோட இடத்துல நிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. யூ கேனாட் கோ க்ரோசரி ஸ்டோர்ஸ் ஆர் பப்ளிக் பிளேசஸ், யூ கேனாட் ஹேவ் விசிட்டர்ஸ் இன் யுவர் பிளேஸ் குவாரண்டைன். ஸோ குவாரண்டைன் வந்து உங்களுடைய ஓன் பிளேஸ்லயே நீங்க செய்யலாம், அந்த ஹோட்டல்ல தான் நிக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களோட இடத்துல வசதி இல்லை தனிமைப்படுத்துறது, உங்களை அதாவது ஃபேமிலியும் கூட மீட் பண்ணிடலாம். நீங்கள் ஓகே ஃபேமிலி தான் என்றுட்டு குவாரண்டைன் பண்ணுறேன், உங்களோட வீட்டில் உங்களோட பேஸ்மெண்ட் இல்லாட்டி தனி ஒரு ரூம் செப்பரேட்டாக இருக்கும்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட இடத்துலயே வந்து குவாரண்டைன் பண்ணலாம். அந்த வசதி இல்லை என்று சொல்லி சொன்னால் தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வே, அது ஹோட்டலில் தான் இருக்கணும்ன்றும் இல்லை, எங்கே இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் சேஃபாக நீங்கள் தனியாக இருக்கணும்ன்றதான் அவங்களோட குறிக்கோள். அதைத்தான் நான் மீண்டும் பலருக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே அறிவித்தது போல அந்த நடைமுறை, அதாவது வருகின்றவர்கள் கட்டாயம் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் முடிவுகள் வரும் வரை கட்டாயமாக அவர்கள் வழங்குகின்ற அல்லது அவர்கள் சொல்லுகின்ற ஹோட்டல்ல நீங்க நிக்கணும் இல்லை, உங்களுக்கு வெளியில போய் நிக்கலாம், உங்களுக்கு தனியா இருக்கக்கூடிய வசதிகள் இருந்தால், ஆனால் அது வந்து விரைவில் அப்படியான ஒரு சட்டம் அமல்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அது அறிவித்தலின் படி இருக்கிறது. நான் சொல்றது சரியாக சொல்றேன் நானும்? நிச்சயமாக, அதாவது அப்படி ஒரு லோவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் அவங்க கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய கேள்விகள் வருது. என்னத்துக்கு நாங்கள் எங்களோட வீட்லயே ஐசோலேட் பண்ணி நாங்கள் தனிமையா இருக்கும் பொழுது என்னத்துக்காக நாங்கள் ஹோட்டல்ல நிக்கணும்ன்ற அவசியம் என்ற கேள்விகள் இருக்கிறதால அவங்க அந்த டிபேட்டிங்லயே இருக்கு அந்த லோ இன்னும் அமுல்படுத்தவில்லை. அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். நீங்க வேற ஏதாவது மன உளைச்சல் அல்லது என்னத்துக்கு நான் நின்றுக்கலாமோ அல்லது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன அப்படியே நீங்க உணர்ந்தீங்களா? என்ன பொறுத்தமல்ல, நான் வந்து இத எல்லாத்தையும் எதிர்பார்த்து போனதால அந்த மன ரீதியாக நான் எனக்கு உளைச்சல் இருக்கவில்லை. ஆனால் இது ஒரு சாதாரணமா இப்ப டிராவல் பண்ணிட்டோ எப்பயாவது இருந்துட்டு ஒருக்கா டிராவல் பண்றாங்களுக்கு இது கொஞ்சம் கரைச்சலா தான் இருக்கும். ஆனால் இது முன்கூட்டியே நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உண்மையா வசதியா இருக்கும். இந்த உரையாடல் மூலமா இதை பார்த்து கொண்டிருக்காங்களுக்கு நிச்சயமா இது பெனிஃபிட். தேங்க்யூ உங்களோட சேவைக்கு. இப்போ என்ன இனிமேல் டிராவல் பண்ண வேண்டிய ஆக்களுக்கு வந்து நிச்சயம் இது உதவியா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஆனந்த், நீங்க போய் கிளைம் சரி வரை கிளைம் சரி, பயணிகளை பொறுத்தவரையில் விமானத்தை பொறுத்தவரையில் நிறைய பயணிகள் இருந்தார்களா அல்லது குறிப்பிட்ட கொஞ்சம் தான் இருந்தார்களா, அதை பற்றி சொல்லுவீங்களா? ஃபுல் ஃபிளைட் ஃபுல்லா ஃபுல் சீட்ஸ் எல்லாமே ஃபுல். இன்னும் சொல்ல போனா நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்குது. ஏன்னா குறைவான ஃபிளைட்ஸ் தான் ஃபிளை பண்ணுது, அதனால வந்து ஃபிளைட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா தான் வருது. பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் இந்த இது வந்து விலமையா விட மாதிரி இருந்ததா இல்ல கொஞ்சம் கூட இருந்ததா, அது எப்படி? எனக்கு இந்தியாவுக்கு போற பிரைஸ் தான் ஓரளவுக்கு தெரியும். கூடுதலா நாங்கள் இந்தியாவுக்கு போக லெஸ் தென் $2,000 ஒரு சீட்ஸ் எடுக்கலாம். இப்ப நான் 2,000 பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதா இருந்தது. அவ்வளவு பெரிய டிஃபரன்சஸ் என்ன சொல்லிடுறா, பரவாயில்ல. உங்களோட போய்க்கு சக பயணிகள் எங்களை தமிழ் சமூகத்திலிருந்து வந்தார்களா? வந்திருந்தார்கள், ஒரு குறைந்த அளவு என்றாலும் வந்திருந்தார்கள். அதுல ஒரு சில பேர் கொஞ்சம் சலிப்பு தன்மை காட்டினார்கள் பயணிக்கிறதுல. ஆனால் அவர்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியில் அவர்கள் ஹெல்ப் பண்ணார். நன்றி ஆனந்த். நிச்சயமாக நீங்கள் சொன்ன அந்த தகவல்கள் இந்த ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளேல நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆகவே மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் அதிலே சென்று பார்க்கலாம்.
நன்றி. உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் இதை கேட்டதற்கு காரணம், பலர் பல தேவைகள் இருக்கும், பிரயாணத்தை மேற்கொள்ளவர்கள் இருப்பார்கள் அல்லது என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய இந்த அனுபவம் சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும். நன்றி. நன்றி.